வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவ்வப்போது எடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய முடிவு என்பது அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. என்ன அந்த முடிவுன்றத விரிவா பார்ப்போம் வாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலை யாராலையுமே அவ்வளவு எளிதா கடந்து போய்விட முடியாது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னாக்க, இறுதி தருணம் வரைக்குமே கூட்டணி குறித்த மிகப்பெரிய விடயம் என்பது எல்லோராலையுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றா அமைந்தது. ஒரு பக்கம் திமுகவில் இருக்கக்கூடிய விசிகாவினுடைய கூட்டணியை பிரித்து தங்களுடைய கட்சிக்குடன் இணைத்து கூட்டணியோடு களமிறங்க வேண்டும் சொல்லிட்டு அதிமுக பல்வேறு கட்ட முயற்சிகளை மேற்கொண்டாங்க. அதற்கு பின்பா நாம் தமிழ் கட்சியுமே முயற்சி பண்ணாங்க அவங்களுடைய கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தலான்ட்டு. சோ அன்பார்ச்சுனேட்லயா இந்த ரெண்டு கட்சியுமே இவங்க கூட கூட்டணியில இணையில. அதுக்கப்புறம் எப்படியாவது பாமகவை தங்களுடைய கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து தேர்தல் காலத்தை சந்திக்கலாம்னு நினைச்ச அதிமுகவுக்கு மிஞ்சியது ஏமாற்றம் மட்டும்தான். ஏன்னா அதிமுகவினுடைய நரிதந்திரத்தை புரிந்து கொண்ட பாமக இனி திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணான்னு சொல்லிட்டு ஒரு புதிய கூட்டணியா தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இணைந்து ஆல்ரெடி அவங்க 10 வருஷத்துல இருக்கிறாங்க. சோ இந்த முறை மாநில தேர்தல்ல அவங்களோட இணைந்து கூட்டணியோடு களம் கண்டாங்க. எல்லோருக்குமே இது ஒரு பெரிய வியப்பா இருந்தது. ஆனா பல்வேறு விமர்சனத்தையுமே நம்ம பார்க்க முடிந்தது. இவங்க ஏன் அவங்க கூட போய் கூட்டணி வச்சாங்க, அதிமுக கூட கூட்டணி வச்சுக்கலாமேனு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுடைய கருத்தை விமர்சனமாகவும் கருத்தாவுமே பதிவு செஞ்சிருந்தாங்க. இந்த விமர்சனங்களுக்கு கருத்துக்களுக்கெல்லாம் பதிலளிக்கக்கூடிய விதமா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மேஜரா வச்சிருக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா, அவங்க வந்து இடஒதுக்கீடுக்கு எதிரானவர்கள், அவங்க மைனாரிட்டி பீப்புளுக்கு எதிரானவர்கள், அவங்க கூட இவங்க போயிட்டு சேரலாமான்னு சொன்ன கருத்தும் விமர்சனம் தான் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது. அதுக்கு எல்லாமே சுருக்கமா திரு அன்புமணி ராமதாஸ் என்ன சொன்னாருன்னா, இது போன்ற விமர்சனங்கள் கருத்துக்கள் மக்கள் மத்தியில ஒரு எதிர்கருத்து தன்மையை திணிக்கக்கூடிய வகையில் திராவிட கட்சிகள் புகுத்தி கொண்டிருக்கிறது. அதெல்லாம் போய் நாங்க அரசியல் கூட்டணியா வச்சிருக்கிறோம், இந்த கூட்டணி நிச்சயமா வெற்றி பெறும்னு சொல்லிட்டு அவங்களுமே தேர்தல் களத்தை சந்திச்சாங்க. தற்போது நாடாளுமன்ற தேர்தலுமே முடிஞ்சு எல்லாருமே ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்துலதான் எல்லாரும் அதிலுமே இன்னொரு பெரிய கேள்வி என்பது எழுந்திருக்கின்றது. உள்ளாட்சி தேர்தல் வர வருது, அடுத்து சட்டமன்ற தேர்தல் வருது, மீண்டும் பாமக திமுகவுடனோ அதிமுகவுடனோ கூட்டணிக்குள் இணையுமா அப்படின்றதுதான் பெரிய ஒரு ட்ரெண்டிங் டாபிக்கா போயிட்டு இருக்கு. சோ இது விஷயத்தை பேஸ் பண்ணி தான் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். என்ன அப்படின்னா, இனி திமுக அதிமுகவோட கூட்டணி கிடையாது. அதுல குறிப்பிட்டு எதுல சொல்லியிருக்காருன்னா, ஒரு முக்கியமான முன்னணி ஊடகத்திலே சொல்லியிருக்கிறார், 2026 பாமக தலைமையில் ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குவோம், ஆல்ரெடி இருக்கக்கூடிய கூட்டணியும் அதில் இடம்பெறும்னு சொல்லியிருக்கிறாரு. அது அந்த சூழலுக்கு ஏற்றவாறு இருக்கும். ஒரு கூட்டணியை உருவாக்கி, அதாவது திராவிட கட்சிகளை வீழ்த்தும் சித்தாந்தம் உடைய அனைத்து கட்சியிலுமே நாங்க ஒன்று திரட்டி இந்த தேர்தலில் களமிறங்குவோம், அதாவது 26 தேர்தல் உள்ளாட்சி தேர்தல். எங்களுடைய நோக்கம் 24 கிடையாது, 26 தான். அதற்கான முடிவுகள் தொடக்கங்களாக நாங்க தொடங்கிட்டோம்னு சொல்லிட்டு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நம்ம ஆல்ரெடி திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பங்கேற்ற அத்தனை கூட்டங்களிலுமே பார்த்திருக்கலாம், 24 ஒரு செமிஃபைனல் தான், 26 தான் ஃபைனல்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதே பேஸ் கான்செப்ட்ல தான் இந்த 24 தேர்தல் காலத்தை செமிஃபைனலா கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதோடைய ரிசல்ட் எந்த அளவுக்கு இருக்கும், எந்தெந்த தொகுதியில ஃபேவரா அமையும், அதாவது எந்த ஓட் பர்சன்ட் எந்தெந்த தொகுதியில கூடுதலா இருக்கு, எந்தெந்த தொகுதியில குறைவா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓவரால் ஃபில்டர் பண்றாங்க. இப்போ பாமகவினுடைய தலைவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவானது என்ன அடுத்தடுத்த நகர்வை நோக்கி இருக்கிறது அப்படின்னா, இந்த 10 தொகுதியில் இருக்கு இல்லையா, இந்த 10 தொகுதியை ஃபில்டர் பண்றாங்க. ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சம் 4, 5, 6 சட்டமன்ற தொகுதிகள் கூட இருக்குது. ஸோ இப்போ 10 தொகுதினா 5×6 = 60 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது இல்லையா, இந்த 60 சட்டமன்ற தொகுதியிலுமே ஃபில்டர் பண்றாங்க. கூடுதலாக இன்னும் இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புடைய தொகுதிகளையுமே ஓவராலாக எடுத்து எந்தெந்த தொகுதி, இப்போ கடலூர்னு இருக்குதுன்னா கடலூர்ல வடலூர், நெய்வேலி, விருதாச்சலம், அடுத்தது பண்ருட்டின்னு இருக்குது. அதே போல ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் தேர்ந்தெடுத்து இந்த சட்டமன்ற தொகுதியில ஓவரால் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் கான்சென்ட்ரேஷன் பண்ண போறாரு திரு அன்புமணி அவர்கள். அவர் டைரக்டாவே போக போறாரு, ஒவ்வொரு தொகுதிக்குமே டைரக்டா போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சு அவருடைய குறைகள் நிறைகள் என்னென்ன, அங்க வந்து எந்த அளவுக்கு மக்களினுடைய பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதற்கான தீர்வு எல்லாமே ஒரு கைடன்ஸா ஒரு ப்ரிப்பேர்டு வந்து ஒரு அறிக்கையை தயார் பண்ண போறாரு. இந்த 60 தொகுதி கூடுதலா இருக்கக்கூடிய இன்னொரு 10 தொகுதியோ 5 தொகுதியோ தேசிய ஜனநாயக கூட்டணியா இருக்கலாம் அல்லது புதிய கூட்டணியா இருந்தாலும், திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக களமிறங்குறார். 26 அவரு ஒரு முக்கியமான சட்டமன்ற தொகுதியிலுமே களமிறங்குறார். இது வரைக்கும் நாடாளுமன்ற தொகுதி மட்டுமே களமிறங்கி திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சட்டமன்ற தொகுதியில களமிறங்க இருக்கிறார். அப்படி அவர் களமிறங்கி
அந்த கூட்டணியோடு 26 பாமக இந்த நாட்டை ஆள போகின்ற ஒரு கட்சியாக உருவெடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அதற்கான திட்டங்களை தற்போதிலிருந்தே தயார் பண்ணிட்டு இருக்காங்க. 60 தொகுதியில இல்லைன்னா ஒரு 80 தொகுதியில ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு நிக்கிறாங்கன்னா அதுல ஒரு 60 தொகுதியை செலக்டிவ் கான்ஸ்டிடியூன்சியா தேர்ந்தெடுத்து அந்தந்த தேர்தலில் அதுக்கு முன்னாடியே தேர்தலுக்கு முன்னாடியே வேட்பாளரை அறிவிக்க போறாங்க. நீங்க தான் எம்எல்ஏ, நீங்க கேண்டிடேட், நீங்க போயிட்டு உங்க தொகுதியை பார்த்துக்குங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு இல்லை முன்னாடியே அறிவிக்க போறதா இருக்கிறாங்களாம். முன்னாடியே அறிவிச்சு நீங்க உங்களுடைய தொகுதியில என்னென்ன பிரச்சனை இருக்குது. ஒரு நாடாளுமன்ற தொகுதியில 4-5 சட்டமன்ற தொகுதியில் இருக்குன்னா சில இடத்துல 6 இருக்குது. அப்ப அந்த 6 சட்டமன்ற தொகுதியில ஒரு சட்டமன்ற தொகுதி உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா அதுக்குள்ள எவ்வளவு நகராட்சி இருக்குது, பேரராட்சி இருக்குது, எத்தனை கிராமங்கள் இருக்குது, எத்தனை டவுன் இருக்குது, அங்கெல்லாம் போகணும். அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அலசி ஆராய் அந்த மக்களுக்கு என்னென்ன தேவைன்றத ஒரு அறிக்கையா நீங்க தயார் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த முக்கிய முடிவுமே அவ்வப்போது எடுத்திருக்கிறாங்களாம். அது மட்டும் கிடையாது, கூட்டணி பத்தி பல்வேறு கேள்விகள் இருக்குது, அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க. திமுக அதிமுகவோட கூட்டணி கிடையாது, திமுக அதிமுக அல்லாத ஒரு கூட்டணி அது. பாஜக வந்து இதே கூட்டணி தொடர்ந்தாலுமே கூட தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய இதோடைய முக்கிய சாராம்சம் சரத்தலாரையோ புரிஞ்சுக்கணும். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதல்வர் வேட்பாளராக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் களமிறக்கப்படலாம் என்கிற தகவலுமே தற்போது வெளிவந்திருக்கின்றது. ஒரு பக்கம் அண்ணாமலை நிப்பாரா பாஜக சார்பான்றது அது கேள்விக்குறிதான். ஆனா பாஜக பாமகவினுடைய முதல்வர் வேட்பாளராக பின்வரக்கூடிய கூட்டணி கட்சிகளோடு இணைந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை முன்னிறுத்துறாங்களா தேசிய ஜனநாயக கூட்டணி. சப்போஸ் அது ஒரு பக்கம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னாலுமே கூட இன்னொரு கூட்டணி மீன்ஸ் இதே கூட்டணி தான் இன்னும் பல்வேறு கூட்டணி கட்சிகளோடு இணைத்தும் முதல்வர் வேட்பாளரை களமிறங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு மற்றொரு தரப்புமே சொல்றாங்க. எது எப்படியாக இருந்தாலும் சரி இது அதிமுகவுக்கு தான் பெரிய பிரச்சனையா அமைய போகுது. ஏன்னா இந்த முறை அதிமுக பண்ண அந்த நரி தந்திரம் எல்லாத்தையுமே வந்து பாமக முறியடிச்சிருக்குது. விசிகாவையும் நாம் தமிழர் கட்சியும் அழைத்து கொண்டு கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி பேச்சுவார்த்தையில் உடன்படவில்லை, அவர்கள் கூட்டணிக்கு வரவில்லை என்பதற்கு பின்பாக தான் பிஎம்கே அப்ரோச் பண்றாங்க. ஸோ இது அவங்களுக்கு தெரிஞ்சுதான் பிஎம்கே என்ன பண்றாங்கன்னா எங்களுக்கு நீங்க வேண்டாம் நாங்க பாத்துருவோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வே ஆஃப் பாத்வே அவங்க ஒரு தனி ட்ராக் எடுத்துட்டு இப்ப போயிட்டாங்க. இது எந்த மாதிரி ஒரு பிரச்சனை, எந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி அப்படின்னா இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையே அதிமுக மிகப்பெரிய அளவில் தோல்வி அடைய போகிறது. அதிகபட்சம் 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் அதிகபட்சமே அவங்க வாங்க போறாங்க. இதுவே அவங்க அந்த குள்ள நரி தந்திரம் அதெல்லாம் பண்ணாம இருந்து பாமக கூட இருந்திருந்தாங்கன்னா வந்து அப்ரோச் பண்ணி கரெக்டா பேசியிருந்தாங்கன்னா இன்னைக்கு குறைஞ்சபட்சம் அவங்க ஒரு 12-13 நாடாளுமன்ற உறுப்பினர்களை இலகுவா பெற்றிருக்கலாம். ஆனா அதிமுக இந்த தேர்தல தான் தான் ராஜா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு முதல்ல வந்து காய நகர்த்தினாங்க, பட் அது எல்லாமே வீணா போயிடுச்சு. அதிமுக 3வது கட்சியாக போகிறது, பாஜக பாமக 2வது கட்சியாக அதாவது கூட்டணி கட்சியாக வரவிருக்கிறது. ஸோ அதிமுகவை டிஃபீட் பண்ணி 2026ல திமுக விசஸ் பிஎம்கே பிஜேபி அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி விசஸ் டிஎம்கேன்றதுதான் களமா அங்க நிர்ணயிக்க போகுது. அப்படி இருக்கக்குள்ள 80 தொகுதியில பாமக தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது பாமக மட்டும் ஒரு 80 தொகுதியில நிக்கிறாங்கன்னா இருக்கக்கூடிய 234 ஒரு 60 சட்டமன்ற உறுப்பினர்களை பாமகவும் கூட்டணி கட்சியினர் வந்து ஒரு 40-50 பிடிச்சிட்டா கூட இங்கே மிகப்பெரிய அரசியல் மாற்றம் 70 உறுதி. ஸோ நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அங்க விஷயமா இருக்கு. பலரும் ஒரு அதிருப்தியான வார்த்தையை முன் வச்சாங்க, அதிமுக கூட கூட்டணி போயிருந்திருக்கலாமே பாமக. ரெண்டு விஷயம் இருக்குது, என்னன்னா அதிமுக பாமகவினுடைய கூட்டணியை முழுமையாக முன்னதாகவே விரும்பவில்லை, அவங்களுக்கு தேவை வீசிக்காதான்றத முடிவெடுத்து வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சீட்டு பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை ஒரு பெரிய அரசியல்வாதியாக நினைத்து கொண்டு நான் அவர் வந்து ஒரு ஜெயலலிதா என்று தன்னுடைய ஆணவத்தில் செருக்காக கொண்டு பாமகவிடம் என்ன பண்ணாரு அவருடைய அந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டினாரு. பட் அரசியல் ஆளுமைக்கெல்லாம் ஆளுமைன்னா அது ஐயா கரெக்டா அதை காய் நகர்த்தினாங்க. இப்போ இந்த கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க, இது வெற்றிக்கான கூட்டணி தான். இது 26ல பலருக்கு புரியதான் போகுது. இந்த தேர்தலுடைய ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமே பலருக்கு புரியும். இந்த 24 நாடாளுமன்ற தேர்தலுடைய ரிசல்ட்டு ஜூன் 4 அப்புறம் பலருக்குமே புரியும். பரவாயில்ல இது பெட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டர் சாய்ஸ் ஆரன்ஸ் தான் சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் அமைந்திருக்கிறது. நாம ஒற்றுமையோடு ஒன்றிணைந்து இங்க திமுக அதிமுகவுக்கு இத்தனை ஆண்டுகாலம் 57 ஆண்டுகாலம் மாறி மாறி அவங்களுக்கு ஓட்டு போட்டதெல்லாம் போதும், அவங்களை புறம் தள்ளி விட்டு நமக்கானவர்களை முன்னேற்றுவோம். இதுதான் நம்மளுடைய எண்ணம், இதுதான் அழைய அடுத்துக்கட்ட செயல்பாடு. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு என்பது
நிச்சயம் வெற்றி தரப்போகிறது. நிச்சயம் மிகப்பெரிய அதிர்வலையை அரசியல் வட்டாரத்துக்குள் எடை செய்ய போகிறது. திமுகவுக்கும் அடுத்து இருக்குது. அதிமுக ஓரம் கட்டி இது பாமக பாஜக கூட்டணி முன்னாடி வந்துச்சுன்னா போட்டி உங்களுக்கா எங்களுக்கா, திமுகவுக்கா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கா? மக்கள் மத்தியில் ஒரு பெரும் நம்பிக்கை தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றுவிட்டால் திமுகவை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமர்வதற்கான மிகப்பெரிய சாத்தியக்கூறுகள் தற்போது அமைந்திருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம், நல்லதே நடக்கும் என்று நினைப்போம். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.